கடையில் கொஞ்சம் கொந்தளிப்பாக இருந்தால் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அடிப்படுற வாய்ப்புலாம் இருக்குது. அதே மாதிரி வருமானமும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா தொழிலுக்கு போக முடியாது. ஏன்னா கடலு கொந்தளிப்பாகுதா, எப்படி நம்ம போகிறது, ஏன்னா போனால் அடிக்கடி படும் அப்படின்னு யோசிப்போம், யோசிச்சு தான் போவோம். முடிஞ்சால் போவோம், இல்லைனா வீட்டில் இருந்துடும். போகலன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வித்தியாசங்கள் நிறைய வந்து போச்சு. ஆ, போனால் வருமானம் கிடைக்க மாட்டேது, மீன் நிறையா ஆகிட மாட்டேது. மீன் பிடிக்க போகணுன்னா ஆழ்கடலுக்கு போனால் கொஞ்சம் மீன் பிடிக்கலாம், ஆழ்கடல் நம்மளால் போக முடியாது, அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. அதான் திடீர்னு கடலுக்கு கொந்தளிப்பாக போகுது, காற்று சொல்லிட்டு அடிக்குது காற்று. அந்த காற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே காற்று அடிக்குது, கடல் சோர்ப்பாகுது, நம்ம எப்படி போனால் எதனா ஒன்று ஆகிடுமோ, திடீர்னு எதனா ஒன்று இன்ஜினி பழுதாகிடுமோ, அப்புறம் யாரோ நம்மளை வந்து காப்பாற்றுவான் அப்படின்னு பயமாக பயந்து பயந்து போகிறாரு. நாங்களாம் எங்களுக்கு நாங்களாம் விஞ்ஞானமே கரெக்டாக தெரியும், இந்த நாளைக்கு இந்த காற்று வரும், இந்த நேரத்துக்கு இந்த காற்று வரும், அதெல்லாம் எங்களுக்கு கழிப்பு கழி நாங்கள் நல்லா பார்ப்போம், தெரியும். ஏன்னா எங்களுக்கு காற்று இங்கே இருக்கிறதுல நாங்கள் டெய்லியும் பார்க்குறோம், இப்போத்துலேருந்து பார்க்குறதில்ல, இந்த காற்று இந்த நாளுக்கு வரும், இந்த காற்று இப்படி வரும் தெரியும் எங்களுக்கு. அது தெரிஞ்ச தொட்டி நாங்கள் இதான் கனி பேர். இப்போ காலநிலை மாறி போனாலும் இப்போ சொல்ல முடியும், அது சொல்ல முடியல, இந்த காற்று அடிக்காதுன்னா இந்த காற்று அடிக்குது, இந்த காற்று அடிக்குன்னா இந்த காற்று அடிக்க மாட்டேன். எங்கள் ஆளுங்க எங்கள் பாட்டுங்க சொல்லிக்கிட்டு கரெக்டான டைம் வரும், மூணு மணி நேரம் இந்த காற்று வரும், ரெண்டு மணி நேரம் இந்த காற்று வரும், ஒரு மணி நேரம் இந்த காற்று வரும், நாங்கள் காணிக்காட்டு சொல்ல மாதிரி கரெக்டாக வரும். நம்ம இதில் தொழில பண்ண முடியாது, வீட்டில் தான் இருந்தோம்னா வீட்டில் தான் இருக்கும், இந்த காற்றுல இதில் தொழில பண்ண முடியாது, பண்ணலாம் அதில் பண்ண முடியாது. அதான் இந்த நாளெலாம் கரெக்டாக மீன் ஆகிடும், காற்றுங்கள் கம்மியாக இருக்கும், சீற்றங்கள் நல்லாயிருக்கும், இப்போ எதுவுமே சொல்ல முடியல, அதான் அது இயற்கையாக மாறி போகுது.